Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. ReAllotment counselling பத்தி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து டவுட்ஸ் திருப்பி ரிபீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க. சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லயே ReAllotment counselling உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பேசியிருப்போம். அதுல ஆக்சுவலா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம். சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு அபிஷியலாவே நம்மளுக்கு எப்போ ஷெட்யூல் டேட் ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த ஷெட்யூல் டேட்டோட பிடிஎஃப்ல நீங்க கீழே பார்த்து உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் யார் வந்து கலந்து கொள்ளலாம் யார் வந்து கலந்து கொள்ள கூடாது அந்த மாதிரி யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த எல்லா சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இதுல இருக்குது. ஸோ இது சம்பந்தமா நான் வந்து இதை பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதையுமே உங்களுக்கு என்கோட்ல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ReAllotment ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. நீங்க உங்களுடைய கிளிக் ஹியர் டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும், இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேப் ரெட் கலர்ல நம்மளுக்கு இப்ப வந்து டேப் தெரியுது இல்லைங்களா, இதுல வந்து நம்ம இந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு இந்த ரெட் கலர் டேபை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன், ஐ ஆம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங், கேன்சல் கன்ஃபார்ம். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா கன்ஃபார்ம் கொடுக்கணும், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம், இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுனால ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணினதுனால நான் இப்போ படிச்சுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்ல நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணிருப்போம்ல, அப்போ அந்த கிடைச்ச அந்த காலேஜ் சீட், இப்போ காலேஜ் வந்து நான் போயிட்டு இருக்கேன், அந்த சீட் வந்து எனக்கு வந்து இல்லாம போயிருமா கேன்சல் ஆயிருமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ உங்களுடைய சீட் வந்து இப்ப நீங்க கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிடைச்ச உங்க காலேஜோட சீட் வந்து கேன்சல் ஆகாது, ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுடைய சீட் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். இதோடைய லிங்க் வந்து நம்மளுக்கு 28ஆம் தேதி அபிஷியல் வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியா உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து இந்த சாய்ஸஸை லாக் பண்ணுவீங்க. லாக் பண்றது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி, அதாவது ரிஜிஸ்டர்ட் மொபைல் ஐடிக்கு ஓடிபி வரும், அந்த நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்க சாய்ஸை வந்து லாக் பண்ணுவீங்க. ஸோ இதுல இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த ப்ராசஸ் நடக்கும் போது நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உங்களுடைய ஏற்கனவே படிச்ச சீட் வந்து இல்லாம இருக்கும். சோ அகைன் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஓடிபி போட்டு நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல என்ன சீட் கிடைக்குதோ அந்த சீட்ல தான் நீங்க இனிமேல் படிக்க முடியும். சோ அப்போ அந்த பேசிஸ்ல மட்டுமே நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிற காலேஜோட சீட் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுனால உங்களுக்கு வந்து காலேஜ் போயிடும்லாம் நினைக்காதீங்க, இப்போ படிச்சிருக்க காலேஜ் வந்து நீங்க ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க பண்ணும்போது தான் இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்க காலேஜ் வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கும். ஹோப் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா கிளவரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ReAllotment கவுன்சிலிங்ல நம்மளுக்கு மொத்தம் 587 சீட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்க கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணிட்டு தரவா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டுமே இந்த ReAllotment கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.